ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நான் வந்து இன்னைக்கு ரொம்ப ஒரு ஆரோக்கியமான ஒரு பாயாசம் பண்ண போறேன். அதுக்கு நான் தேவையான பொருளாக எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் என்னோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி தான் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மறக்காமல் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இப்போது நான் வந்து திராட்சையை வந்துங்க, இது வந்து கிரீன் கலர் திராட்சை, நான் இதை வந்து ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கேங்க சுடு தண்ணியில். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து இது மேலே வந்து கெமிக்கல்லாம் இருக்குன்றதால நீங்கள் சுடு தண்ணியில் ஃபஸ்ட்டு கழுவிட்டு அதுக்கப்புறமா நல்ல தண்ணி ஊற்றி நீங்கள் ஊற வச்சுருங்க. நான் டேட்ஸையும் அதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு சுடு தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் சுடு தண்ணி போட்டு ஊற வச்சுருக்கேங்க. ரெண்டுமே ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும். நான் வந்து இந்த சேமியாவை வந்து நெய் போட்டு இந்த மாதிரி பொன்பொருளாக வறுத்து எடுத்துட்டேங்க. இந்த டேட்ஸுடைய ஸ்வீட் பத்தலை அப்படின்னா நீங்கள் கொஞ்சமாக சுகர் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக நெய்ய முந்திரி பருப்பு பாதாம கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சமாக தண்ணி, ஒரு கப் அளவுக்கு பாலுங்க, ஏலக்காய் பொடி கொஞ்சமாக, கொஞ்சமாக மஞ்சப்பொடி வச்சுருக்கேன். மஞ்சப்பொடி வந்து கொஞ்சம் லைட்டாக கலருக்காகவும் நல்லாயிருக்குங்க. பக்கத்துக்கு உங்களுக்கு உண்மை போகிறதால நீங்கள் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் சேர்க்கறதால உடம்புக்கு அதுவும் ஒரு நல்லதுங்க. நான் வந்து இந்த திராட்சையை இந்த தண்ணியோடைய நம்ம அரைச்சிக்கலாங்க மிக்சியில். இந்த டேட்ஸை வந்து நம்ம இது உள்ள இருக்க சீட்ஸ் எல்லாம் எடுத்துடலாம். இப்போ பாருங்க, டேட்ஸையும் நான் அந்த கிஸ்மிஸையும் நல்லா இந்த அளவுக்கு பேஸ்டாக அரைச்சிட்டேங்க. இப்போ நான் கடாய் வச்சு நல்லா சூடு வச்சுட்டேன். இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். நான் இதோட ஒரு கப்பு பாலையும் சேர்த்துக்கிறேங்க. உங்களுக்கு பாயாசம் இன்னும் கொஞ்சம் அதிகமாக வேணால் நீங்கள் பால் இன்னும் சேர்த்து விட்டுங்க. நான் இப்போ இதில் இந்த வறுத்த சேமியாவை சேர்த்துக்கிறேன். இப்போ சேமியா போட்டு நல்லா கொதிக்கிடுங்க. நான் இதோட வந்து ஏலக்காய் தூளையும் கொஞ்சமாக மஞ்சப்பொடி வச்சுருக்கீங்க அதையும் சேர்த்துக்கிறேன். இப்போ இதோட நான் இந்த அரைச்ச பேஸ்ட்டை சேர்த்துக்கிறேங்க. பசங்களுக்கு நல்ல இம்யூனிட்டி பவர் இருக்கும். இதை நீங்க கண்டிப்பா இப்போ செஞ்சு கொடுங்க. நான் இதுல கொஞ்சமா இப்போ சுகர் சேர்த்துக்கிறேங்க. நான் ஒரு 3 ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் சுகர் சேர்த்தா டேஸ்ட் நல்லா இருக்குங்க. நல்லா கொதிக்கட்டும். இப்போ அந்த பேஸ்ட் ஊத்தி நல்லா ஒரு 10 நிமிஷம் கொதிக்கட்டுங்க. நல்லா கொதிச்சிச்சு. நான் வந்து ஆஃப் பண்ணிட்டு இப்போ நானே ஒரு பிஞ்ச் அளவுக்கு இதுல உப்பு சேர்த்துக்கிறேங்க. முந்திரி பருப்பு பாதாம மேல நானே நெய்ல வறுத்து போட்டிருக்கேன். இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஒரு ஆரோக்கியமானதுங்க. நம்ம இதில் கிஸ்மிஸ் சேர்த்துருக்கோம், டேட்ஸ் சேர்த்துருக்கோம் பார்த்தீங்களா, ரொம்ப ஒரு நல்லதுங்க பசங்களுக்கு. ரொம்ப ஹெல்த்தியான ஒரு பாயாசம். நீங்களும் இதை கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.